வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, நாம் நர்சரிக்கெலாம் போகும்போது இந்த பூச்செடிகளாக இருக்கட்டும், காய் செடிகள், எல்லா செடியுமே அந்த பூக்கள் நிறைய இருக்கும். எக்ஸாம்பிள், இந்த ரோஜா, செம்பருத்தி, மல்லிப்பூலாம் நிறைய பூக்கள் இருக்கும். இந்த மாதிரி பூக்கள் பூக்கிறதுக்கு அவங்க டிஏபி கெமிக்கல் ஃபர்டிலைசர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணதுனால நிறைய பூக்கள் பூக்குங்க. ஆனால் இதை அடிக்கடி நம்மளுமே யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த சாயில் பிஹெச் லெவலானது அசிடிக் லெவல்லேருந்து ஆல்கலைன் லெவலுக்கு உயர்ந்துடும். அதுவும் இல்லாமல் அந்த செடி அதிகமாக பூக்களை கொடுத்துட்டு அது ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு 3 வருஷத்துக்கு வர வேண்டிய செடி ஒரு வருஷத்துலேயே அந்த செடியானது இறந்துடும். நாம் இப்போது இந்த டிஏபியில் என்ன சத்துக்கள் இருக்குதோ அதே சத்துக்களை குறைஞ்ச செலவில் நம்ம வீட்டிலேயே ஒரு ஆர்கானிக் டிஏபி ஃபர்டிலைசர் தயாரிக்கலாங்க. இதை வந்து பூச்செடிகள், காய்கறி செடிகள், பழச்செடிகள் எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். இந்த உரத்தை நம்ம எப்படி தயாரிக்கிறதுன்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க. பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆர்கானிக் டிஏபி லிக்விட் ஃபர்டிலைசரை இயற்கை விவசாயிகள் அதிக அளவில் பயன்படுத்திட்டு வராங்கங்க. அவங்க ஒரு பெரிய பானையில் தான் இதை தயாரிப்பாங்க. தயாரிச்சுட்டு அதை வந்து ஒரு மண் தரையில், ஈரமான மண்ணில் ஒரு மரத்தோட நிழல் கீழே இதை புதைச்சி வச்சுருவாங்க. அந்த கழுத்து பாகம் மாத்திரம் வெளியில் தெரியும். அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போது சென்னையில் நிறைய வீட்டிலலாம் நம்ம மண் தரை அவ்வளோவா இல்லை இல்லைங்களா? எனக்கும் மண் தரை கிடையாதுங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயே இதை தயாரிக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் 2 லிட்டர் புளிச்சமோர் நான் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி. இந்த புளிச்சமோர் எப்படி தயாரிக்கணும்னா, ஒரு 100 ml உங்கள் வீட்டு தயிர் உரம் ஊற்றி தயாரிக்கணும். அந்த தயிர் கடையில் வாங்கின தயிர் வேண்டாங்க. ஏன்னா வீட்டில் தயாரித்த தயிரில் தான் லாக்டோகாக்கஸ் பாக்டீரியா அதிக அளவில் இருக்கும். இதோட 1 லிட்டரு தண்ணியை கலந்துருங்க. கலந்துட்டு மூடி போட்டு நிழலான இடத்துல ஒரு 5லேருந்து 6 நாள் அப்படியே வச்சிங்கன்னா அந்த மோர் நல்லா புளிச்சிருக்கும். அந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி உங்களுக்கே தெரியும், அந்த புளிச்ச ஸ்மெல் இருக்கும். இந்த புளிச்ச மோரில் லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா அண்ட் லாக்டோகாக்கஸ் பாக்டீரியா, இந்த பாக்டீரியாஸ் வந்து செடிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ். அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஜிபர்லிக் ஆசிட் உருவாகும். இந்த ஜிபர்லிக் ஆசிட்ன்றது ஒரு ஹார்மோன். இது பூக்களை வந்து அதிகமாக பூக்கிறதுக்கு அந்த செடியை தூண்டும். ப்ளஸ் அந்த மொட்டுக்கள்லாம் உதிராது. ஸோ இந்த புளிச்ச மோரை கலந்துட்டோம் இல்லைங்களா? அடுத்ததாக இதோட 1 லிட்டரு தண்ணியை கலந்துருங்க. கலந்துட்டு விளாம்பழம், இந்த உடாப்பில் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கலாம், இல்லைன்னா பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கலாங்க. இதை வந்து ஓட்டோடையே கட் பண்ணி அதில் போட்டுடுங்க. இந்த விளாம்பழத்தில் மெக்னீஷியம், கால்சியம், பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸ் நிறைய இருக்குங்க. அடுத்ததாக வாழைப்பழம். இந்த வாழைப்பழம் எப்படி இருக்குன்னா, கடையிலெல்லாம் வேண்டான்னு ஒரு ஓரமாக வச்சுருப்பாங்க. நல்லா கருப்பாயிட்டு எடுத்திங்கன்னா அப்படியே தண்ணி ஊற்றும். அதை நம்மளாம் சாப்பிடவே மாட்டோம். அந்த மாதிரியான வாழைப்பழம் ஒரு 3லேருந்து 4 எடுத்துக்குங்க. தோலோடைய கட் பண்ணி இந்த தண்ணியில் சேர்த்துருங்க. இந்த வாழைப்பழத்தில் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குங்க. அடுத்ததாக பப்பாளி பழ தோல், அது இருந்தால் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த பழமே இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் கட் பண்ணி ஒரு 1/4 கிலோ அளவு சேர்த்துக்குங்க. இந்த பப்பாளியில் பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கும் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இதில் ஜாஸ்தியாக இருக்குங்க. அடுத்ததாக கடுகு, நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த கடுகு ஒரு 10 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் சேர்த்துருங்க. இந்த கடுகில் கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் இருக்குங்க. சப்போஸ் உங்ககிட்ட கடுகு புண்ணாக்கு இருந்தாலும் அது கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அதில் போட்டுக்கோங்க. அடுத்ததாக வெல்லம். இந்த வெல்லம் வந்து 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் இதில் சேர்க்கலாங்க. ஏன் இந்த வெல்லத்தை நம்ம சேர்க்குறோன்னா, இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து நல்ல சீக்கிரமாக அது செயல்படும். இந்த வெல்லத்தில் வந்து பொட்டாசியம், அயன், கால்சியம், பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர், ஜிங்க் இது நிறைய இருக்குங்க. அடுத்ததாக ஒரு எலுமிச்சை பழம் 1 எடுத்துக்கோங்க. அதை நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸையும் இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலையும் அதிலையே போட்டுடுங்க. இந்த எலுமிச்சை பழத்தை எதுக்கு நம்ம போடுறோன்னா, அந்த விளாம்பழத்தில் இருக்கிற அந்த கால்சியத்தை அது கரைச்சி எடுக்கும். அதுக்கு தான் நம்ம அந்த எலுமிச்சை பழத்தை போட்டிருக்கோம். இப்போது இந்த ஒரு நல்ல ஒரு வெள்ளை துணி போட்டு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. கட்டிட்டு நிழலான ஒரு இடத்துல வச்சுருங்க. ஒரு 30 நாளைக்கு நீங்கள் கலக்கலாம் வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். 30 நாள் ஆன உடனே இந்த கரைசலை நீங்கள் வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு 5 ml 1 லிட்டர் தண்ணியில் கலந்து செடிகளுக்கு மண்ணுக்கு ஊற்றலாம். நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் 1 ml போதாங்க. 1 லிட்டர் தண்ணியில் கலந்து செடிகள் மேலே இலைகளுடைய அடிப்பகுதியிலலாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இது ரொம்ப பவர்ஃபுல் லிக்விட் ஃபர்டிலைசர். ஸோ அளவுக்கு அதிகமாகலாம் யூஸ் பண்ணாதீங்க. முக்கியமாக செடி அந்த காய்கறி செடிகளுடைய பூக்கும் பருவம் எப்போது ஒரு செடியை வச்சு 30-35 நாட்களில் பூக்கள் வரும். அதாவது கொடி காயாக இருக்கட்டும், மற்ற இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரிலாம் அந்த 30-35 டேஸில் பூக்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் இந்த லிக்விட் டிஏபியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதே பூச்செடிகளுக்காக இருந்தால் ரோஜா செடிகள்லாம் நர்சரியில் வாங்கிட்டு வந்த உடனே இது கொடுக்காதீங்க. ஒரு 3 மாதத்துக்கு கழித்து தான் நீங்கள் டிஏபி கொடுக்கணும். ரொம்ப சின்ன செடிக்கே நீங்கள் டிஏபி கொடுத்தீங்கன்னா அந்த சின்ன செடியில் பூக்கள் அதிகமாக பூத்து அது சீக்கிரமாக வாடி போயிடும். அப்புறம் இந்த இதை செம்பருத்தி செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது. செம்பருத்தி செடிகளுக்கு பாஸ்பரஸ் அதிகமாக தேவை கிடையாதுங்க, பொட்டாசியம் தான் அதிகமாக தேவை. ஸோ மல்லிப்பூ மற்ற செடிகளுக்கு எல்லாமே நீங்கள் தரலாம். ஈவன் பழச்செடிகளுக்கு கூட இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபர்டிலைசர் 2 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அது கெட்டு போகாது, எக்ஸ்பைரி ஆகிடும். அதனால் பெரிய பலன் எதுவும் கிடையாது. தயாரான இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் செடிகளுக்கு மண்ணுக்கும் ஊற்றுங்க, செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ப்ரே பண்ண 1 வீக்லலாம் நிறைய மொட்டுக்கள் உருவாகும், பூக்கள் அதிகமாக பூக்கும், அந்த மொட்டுக்கள் உதிராது. நம்ம இந்த கண்டெய்னரை வெள்ளை காட்டன் கிளாத்தில் நான் கட்ட சொல்லியிருப்பேங்க. காரணம் என்னென்னா அந்த ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். அப்போ தான் அந்த கரைசல் அந்த நொதித்தல் ப்ராசஸ், அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் அதிகமாக நடைபெறும். அதுவும் இல்லாமல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதிக அளவில் அந்த கரைசலில் உருவாகும். இந்த துணியை நல்லா டைட்டாக கட்டிடுங்க. இல்லைனா ஏதாவது இந்த கொசு அந்த மாதிரி பூச்சிகள்லாம் உள்ளே போய் முட்டையிட்டுருச்சுன்னா அந்த கரைசல் கெட்டு போயிடும். இந்த கரைசல் தயாரிக்க சரியான அளவு என்னன்னு பார்க்கலாங்க. 2 லிட்டர் புளிச்ச மோர் எடுத்துக்கோங்க. அந்த உடாப்பில் வெள்ளாம்பழம் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் ஒரு 1/4 கிலோ. பப்பாளி 1/4 கிலோ, பப்பாளி தோல் இல்லைனா கனிஞ்ச பப்பாளி பழமாகவே போட்டுடலாம், 1/4 கிலோ போட்டுக்கோங்க. கடுகு 100 கிராம், வெல்லம் 50-100 கிராம், எலுமிச்சை ஒரு பழம். நாம தயாரித்த இந்த டிஏபி லிக்விட் ஃபர்டிலைசரை இயற்கை விவசாயிகள் அதிக அளவில் பயன்படுத்திட்டு வராங்கங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அவங்க இந்த பழங்களெல்லாம் 1 கிலோன்ற அளவில் எடுத்துப்பாங்க. இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் குறைந்த அளவில் செடிகள் இருக்கிறதுனால நான் 1/4 கிலோ எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இதை விட உங்களுக்கு குறைவான எண்ணிக்கையில் செடிகள் இருந்தால் நீங்கள் இதுக்கும் இதிலேருந்து பாதி அளவு எடுத்துக்கோங்க. 1/4 கிலோலேருந்து கொஞ்சம் பாதி அளவு எடுத்துக்கோங்க. 1 லிட்டரு புளிச்ச மோர் எடுத்தால் போதும். இது நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.